இந்தியாவும் நியூசிலாண்டும் விளையாடிட்டு வர செகண்ட் டெஸ்ட் மேட்ச் அக்டோபர் 24 ஸ்டார்ட் ஆன நிலையில ஆல்ரெடி முதல் மேட்சை தோத்து போனதுனால இந்தியா கண்டிப்பா இந்த மேட்சை வின் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்தியன் டீம்ல இந்த செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல 3 சேஞ்சஸ் அதிரடியா செஞ்சிருந்தாங்க. குறிப்பா KL ராகுல், குல்தீப் யாதவ், முகமது சிராஜை நேகிட்டு அவங்களுக்கு பதிலாக வாஷிங்டன் சுந்தர், சுப்மன் கில், ஆகாஷ் தீப்பை உள்ள கொண்டு வந்திருந்தாங்க. இப்ப இந்த நிலையில இந்திய அணி செஞ்ச இந்த மாற்றங்களை பத்தி இந்திய அணியோட ஜாம்பவனான சுனில் கவாஸ்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்ஜுரி இருந்தா பரவாயில்ல, ஆனா அதை தாண்டி ஒரே போட்டியில இப்படி 3 பேரை மாற்றம் செய்ய எதிர்பார்க்கவில்லை. லெப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக சூப்பரா போலிங் போடக்கூடிய காரணத்தினால அவங்களோட செலக்ஷன்ஸ் ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா இப்படி ஒரு செலக்ஷனை கௌதம் கம்பீர் கிட்டையும் சரி, ரோஹித் சர்மா கிட்டையும் சரி எதிர்பார்க்கவே இல்லைன்னு சுனில் கவாஸ்கர் அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு.